அப்படின்றாங்க. உண்மைதானே அது? அவர் நடிகை மட்டுமா அந்த மாதிரி நடத்துறாரு? நடிகை நடிகர்கள்ட்டையுமே அவர் பேசக்கூடிய பேச்சு, அவர் நடந்து போகக்கூடிய விஷயம்லாம் வந்து ரொம்ப வலுக்கிறா தான் பேசுறாரு. பொது ஸ்ரீரெட்டி விடாமல் அடிக்கடி நடிக்கிறாங்க, ஆனால் விஷால் இது வரைக்கும் அதுக்கு பதில் பேச மாட்டேங்கிறாரு. இது பல பல கதைகள் சினிமாவில் இந்த மாதிரியான கதைகள் இருக்கும். சரி, அவங்க பேசுவாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு வீடியோ வர்றது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. இவர் மேல் தொடர்ந்து இப்போ நிறையா கம்ப்ளைண்ட், நிறையா விஷயங்கள், ஒவ்வொரு நாளும் அவரை பற்றின செய்திகள் வருது, நிறைய கதைகள் சொல்கிறாங்க. ஒரு சீனியர் நடிகராக இருந்தவர், கிட்டத்தட்ட அந்த ஊர் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்தவர் அப்படிங்கிற போது இதெல்லாம் வந்து நீதிமன்றம் தான் அதுக்கு ஏற்ற, ஏன்னா நடிகர் சங்கத்துக்குள்ளே இருக்க இதுக்கு தீர்வு கிடைக்காது. ஏன்னா அதே ஆளை வச்சு எப்படிங்க ஒரு நியாயம் கிடைக்கும்னு பார்க்கப்போ நீதிமன்றம் தான் இதுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்னு நினைக்கிறேன். ஷக்கீலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்றைக்கி நான் நடித்த படம் உங்கள் எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா தவறான பாதை கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் சேர்ந்தான்னு இன்றைக்கி அனுப்புனீங்க, ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருந்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒருவேளை நான் இன்றைக்கி மலையாள சினிமாவில் இருந்திருந்தா நான் தைரியமாக முன்னாடி வந்து பேசியிருப்பேன்ல, தமிழ் சினிமாவுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணாமல் அவங்க சொல்கிறாங்க ஒரு பக்கம். இல்லை, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக தான் சொல்கிறாங்க, பட் அவங்க இதையே இப்போ சொல்ல முன்னாடி சொல்லிக்கலாமே. நீங்கள் மலையாள இண்டஸ்ட்ரியை விட்டு வந்துட்டாங்க, தமிழ் நடிக்க வந்துட்டாங்க, தமிழில் பல்வேறு இது ஷோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது மலையாள இண்டஸ்ட்ரியில் இப்படிலாம் நடக்குதுன்னு அவங்க ஓப்பன் பண்ணிருக்கலாமே. மலையாள இண்டஸ்ட்ரியை விட்டு வந்துட்டாங்க, வந்த பிறகு மலையாள இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு அவங்க ஓப்பன் பண்ணிருக்கலாமே. தைரியமாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வைரலாக போயிருக்குமே, அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு கிடைச்சிருக்குமே. பட் இப்போ ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்ச பிறகு தானே எல்லாரும் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன அனுப்புனீங்கல்ல, நீங்கள் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவங்க பெர்சனல் இதை சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து என்னால் தான் இண்டஸ்ட்ரி கெட்டு போச்சு, என்னால் தான் மலையாள இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிங்க, நீங்கள் ஓகே மாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கேட்குறதுல அவங்களுடைய ஆதங்கத்தில் நியாயம் இருக்கு இல்லையா? நான் நடிக்கிற படம் வந்து ஒரு தவறான படம்னு சொல்லி அனுப்பிச்சிக்கேன், பட் நீங்களே தவறான ஆளாக இருக்கீங்களே அப்படின்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட பெர்சனல் அனுபவத்தை, ஆதங்கத்தை அவங்க பேசுகிறாங்க. இது சரியான விஷயம் தானே? நீங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள், வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்குறப்போ அவங்களுடைய ஆதங்கம், மனக்குமுறை சரியாக தானே இருக்குது? மலையாள சினிமானே கண்டிப்பாக என்னால் வந்து கார்னர் பண்ணவே முடியாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் விஷால் சார் சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் அவங்களெல்லாம் செருப்படுத்த அடிக்கணும் அவர் சொன்னார். இதுக்கு முன்னாடி அம்மலாபால் ஒரு இஷ்யூ நடந்தப்போ நாங்கள் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறோம், பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குதோ வாய்ஸ் அவுட் பண்ண போகிறோம். ஆனால் இது வரைக்கும் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணல, ஏன் அது? இல்லை, ஏற்கனவே இப்போ ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், சில அரசியல் கட்சிகளில் கூட விசாகா கமிட்டின்னு வச்சுருக்காங்க, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி விசாரிக்கிறதுக்கு. அதுக்கு பேர் விசாகா கமிட்டி. நடிகர் சங்கத்துலேயே அப்படி ஒரு கமிட்டி இருந்தது, பட் அது பெருசாக ஆக்டிவாக இல்லை. நடிகர் சங்கத்துக்குள்ளேயே எவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டுருக்குன்னு நம்ம பார்த்தோம். விஜயகாந்த் இறந்தது கூட அவங்களால ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஊர்வலம் கூட நடத்த முடியல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ அப்படி இருக்கிறப்ப ஒரு சீனியர் நடிகர் மேலே ஒரு புது நடிகை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்கே எப்படி நீங்கள் நியாயம் கிடைக்கும்? அவர் பதவியில் இருக்கிறாரு, ஒரு பேக்ரவுண்டில் அரசியல் பல படத்தில் இருக்கிறாரு, ஒரு நடிகர் இருக்காரு, அவர் புது நடிகை வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பாதிப்பு ஆகி போச்சுன்னு சொன்னால் அங்கே எப்படி அவருக்கு நியாயம் கிடைக்கும்? அப்போ நடிகர் சங்கத்தில் மட்டும் இந்த பிரச்சனையை பேசி தீர்வாக முடியாது. இதுக்கு நிரந்தரமான தீர்வுனா அரசாங்கம் இந்த விஷயத்தை கையில் எடுத்து ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி, ஒரு காவல்துறை அதிகாரி, பெண்கள் அமைப்பில் இருந்து ஒரு சீனியர் நடிகை, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக ஒரு போட்டு 24x7 அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைன் மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து எங்கள் படப்பிடிப்பு தளத்துலையோ வேறு எங்கே நடந்தாலும் அவங்களுக்கு எப்படி இப்போ 100க்கு ஃபோன் பண்ணால் எப்படி வருது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்குனா தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இப்போ ஏன்னா வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கூட ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க போலீஸு, அந்த மாதிரி இவங்களுக்கு நேரடியாக ஒரு ஹெல்ப்லைன் மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து அதை வந்து இவங்க கண்காணித்தா தான் அருமை ஒழிய. அதே இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புது ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை கூட போய் சொல்லி அங்கே எப்படி நீங்கள் வந்து ஒரு நியாயம் கிடைக்க முடியுங்க? தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் சொல்கிறத வந்து ஹீரோயின் கேட்கலன்னா அவங்கள இன்டெரக்டாக டார்ச்சர் பண்ணுவாங்க டேரக்டர் அப்படிங்கிறது உண்மை தானே? தமிழ் சினிமாவில் யார் இருக்கு சார் அந்த மாதிரிலாம்? இல்லை, நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க சார், பாதி பேர் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க முன்னாடி. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை வேறு, இன்றைக்கெலாம் கொஞ்சம் மெச்சூர்டாக ஆகிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து வரக்கூடிய ஆட்களே படிச்சு தான் வராங்க, அவங்களுக்கு சினிமா ஃபுல்லாக தெரிஞ்ச ஆட்கள் வர்றாங்க. ஷார்ட் ஃபிலிம் எடுத்து விஸ்காம் படிச்சோம், மாஸ் கம்யூனிகேஷன் படித்தோம், அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு தான் உள்ளே வர்றாங்க. அதனால் அந்த ஆட்கள்கிட்ட இந்த மாதிரி டேரக்டர் வேலையெல்லாம் செய்ய முடியாது, அவங்க உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க, போராண்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி நடந்துச்சு நிறையா சைக்கோத்தனமாலும் நடந்துக்கிட்ட டேரக்டர்ஸாக நிறையா பேர் அந்த காலத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இப்போது ஒரு கண்ணாடி போட்ட இயக்குனர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடிகையை வந்து லாங் ஷாட்லேயே வச்சு காட்டினார். இப்போ அந்த நடிகை தெலுங்கு ஹிந்திலாம் போயிட்டு ஃபேமஸ் ஆகி வந்திருக்கிறாங்க.
அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் மாதிரி இருக்காரு அப்படின்றாங்க. உண்மை தானே அது? அவர் நடிகை மட்டுமா அந்த மாதிரி நடந்துறாரு? நடிகை நடிகர்கள்ட்டையுமே அவர் பேசக்கூடிய பேச்சு, அவர் நடந்து கொள்ளக்கூடிய விஷயம்லாம் வந்து ரொம்ப வலுக்கிறா தான் பேசுறார். பொது மேடைகள்லேயே கூட அப்படித்தான் நீங்கள் கேட்குறாருன்னு எனக்கு புரியுது. அவர் அவர் தன்னை வந்து ஒரு கண்ணாடி போட்ட ஒரு அகிலா குரோஷவா மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு. அவர் தமிழ் சினிமா இந்திய உலக சினிமாவே நான் தான் பார்த்துட்டு ஒரு பொது இடங்களில் கூட நாகரிகம் இல்லாமல் பேசுறது, வார்த்தைகளை விட்டுறதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது ஒரு ஒவ்வொரு கேரக்டருக்கும் சார், சினிமாவில் இந்த மாதிரியான கேரக்டர் நிறையா இருக்குது. அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆள் மாறும். அது நிறைய பேர் வந்து நிறைய சேனல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய எங்களுக்கு இந்த மாதிரியான பேடு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்தது நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனால் அதை காதில் வாங்காமலே நடிகர் சங்கம் ஏன் இருக்குது? துணை நடிகைகள் தொடர்ந்து அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. நடிகர் சங்கம் இதை முன்னெடுத்து ஏதாவது ஒரு தீர்வு காணணும். ஏன்னா இது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு அசிங்கம். இதை பார்த்துட்டு இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர்லேயும் விஸ்காம் படிச்சுட்டு இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றாங்க. சி மீடியா இண்டஸ்ட்ரின்னு அப்படிங்கும்போது அவங்க வீட்டில் அந்த பெண்கள் எப்படி அனுமதிப்பாங்க? ஒட்டுமொத்தமாக சினிமா ஆட்கள்னால இப்படி தாங்கிற ஒரு முத்திரை விழுந்துகிட்டே இருக்குது. இதை வந்து உடனே வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணலன்னா இது ஒரு பெரிய விவாதமாக போகும். ஒட்டுமொத்தமாக அந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநீதி தான். சினிமாவை மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சினிமாவை தாண்டி அரசியலில் போனீங்கன்னா அது அது இதை காட்டிலே ஒரு பெரிய கதையெல்லாம் நிறையா இருக்குது. எல்லா துறையிலையுமே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்படிங்கும் போது தனி மனித கட்டுப்பாடு ஒழுக்கம் அந்த குடும்ப கட்டமைப்புகள் தான் அவங்கவுங்க பாதுகாத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ ஒரு சில பேர் ஓகேன்னு சொன்னதுனால அடுத்தடுத்து வர நடிகைகளுக்கும் அந்த பிரச்சனை வரும்ல சார்? இவங்க ஓகே சொல்கிறதுனால தான் நோன் சொல்லியிருந்தாங்கன்னா புதுசாக வர்றவங்களுக்கும் அந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லை சார்? இல்லை ஆரம்பத்துலேயே அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் பண்ணியிருந்தாங்க இவ்வளோ தூரம் போயிருக்காதுல்ல, அதை முதல்ல அவங்க செய்யாமல் விட்டுறது பண்ணது. இப்போயாவது பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ தைரியமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இனி கொஞ்சம் பயத்தில் தானே இருப்பாங்க, இனி இந்த மாதிரியான வந்துச்சுன்னா வெளியில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது. இது இந்த இந்த மூமெண்ட்டுங்கிறது ஒரு சரியான மூமெண்ட்டை தான் நான் பார்க்குறேன். ஸ்ரீ ரெட்டி விஷாலுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க, நீ என்னென்ன பெண்களுக்கெல்லாம் நீ என்னென்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதா, நீ போய் நல்ல மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க இன்றைக்கி ஒரு ட்விட்டரில் ஒரு பெரிய ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இல்லை ஸ்ரீரெட்டி விஷால் வந்து ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு, அவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸ்ரீரெட்டி விடாமல் அடிக்கடி நடிக்கிறாங்க, ஆனால் விஷால் இது வரைக்கும் அதுக்கு பதில் பேச மாட்டேங்கிறாரு. இது பல பல கதைகள் சினிமாவில் இந்த மாதிரியான கதைகள் இருக்கும். தெரியும் அவங்க பேசுவாங்க இவங்க பதில் பேச மாட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு சண்டை வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் விஷாலுக்கும் அந்த ஸ்ரீரெட்டிக்கும் உள்ள பிரச்சனை. விஷால் மனம் திறந்து பேசினா தான் இதுக்கு உண்மை நடந்தது என்னன்னு நமக்கு தெரியும். இப்பயாவது விஷால் வந்து இதுக்கான நடவடிக்கை எடுப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? இதுவும் வந்து ஜஸ்ட் பேசிட்டு அப்படியே கம்முன்னு போயிடுவாங்க? இது வரைக்கும் பேசினதுக்கு நடவடிக்கை எடுக்கலையே, இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க, இப்பயும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவர் நடவடிக்கை எனக்கு யாரும் தெரியாதுங்கிறாங்க. நம்ம முக்கியமான ஒரு நடிகர், கேரளாவில் இருக்கிற நடிகர் வந்து என்ன சொல்றாருன்னா ரொம்ப தைரியமாக சொல்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விசாரிக்கிறதெல்லாம் வந்து கேரளா சினிமாவில் மட்டும்தான் நடக்கும், நீங்கள் பார்க்குறீங்களே நாங்கள் தைரியமாக இதெல்லாம் எடுக்கிறோம், மற்ற சினிமாலெலாம் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தைரியமாக சொல்லிட்டு போகிறாரு. அதுக்காக கேட்குறேன். இல்லை இது வந்து நடிகர் சங்கம் வந்து இப்போ விஷால் ரெட்டிக்கும் விஷாலுக்கும் ஸ்ரீரெட்டிக்கும் நடந்தது வந்து அவங்க தனிப்பட்ட விஷயம். ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த படத்தில் நடிக்கலை, ஒரு படத்துக்காக போய் அந்த இடத்துல தவறு நடந்துச்சுங்கிற மாதிரி இல்லை. ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில், ஒரு நடிகர் ஒரு நடிகை தனிப்பட்ட முறையில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது. விஷால் ரெட்டி தொடர்ந்து ஸ்ரீரெட்டி தொடர்ந்து பேசுகிறாங்க, விஷால் அதை காதலில் வாங்காமல் போயிட்டு இருக்கிறார். இது அவங்க தனிப்பட்ட விஷயம். ஒரு படத்துக்காக அவங்களை கமிட் பண்ணி கூப்பிட்டு போய் அங்கே ஏதாவது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது நடிகர் சங்கம் வரும். அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியை தாண்டி தனிப்பட்ட பிரச்சனையாக தானே இருக்கு அவங்க பிரச்சனை. அது என்னங்கிறத விஷால் தான் நான் பேசணும். இல்லை அந்த நடிகர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் கேரளா இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு இஷ்யூ வந்தது நாங்கள் விசாரிக்கிறோம், இதே மற்ற இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தைரியமாக விசாரிப்பாங்களான்னு கேட்குறாரு. அதை வச்சு நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது நீங்கள் விசாரிக்கிறீங்க, அதிகமாக இல்லை அவ்வளோதான், அது அப்படி தான் எடுத்துகிட்டு போகணுமா? ஆனால் இங்கேயும் சில பேர் பேசுகிறாங்களே நாங்களும் பேசட்டுமா அப்படின்னு சொல்லி இப்போ முன்ன நடிகை திரும்ப தமிழ் சினிமாவில் ஒரு ஒருத்தராக லைட்டாக ஆரம்பிக்கிறாங்க. இல்லை பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக பேசணும், பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக பேசணும், குரல் கொடுக்கணும். யார் யார் இன்றைக்கி ஆஸ்தான நடிகராக இருக்கக்கூடியவர்கள் செஞ்சக்கூடிய சேட்டைகள்லாம் அவங்க ஓப்பனாக பேசினா தான் அவருக்கு பின்னாடி நம்பிக்கிட்டு இருக்க கூட்டமாக உண்மை தெரியும். அவங்க ரசிகர்னு பின்னாடி இருக்க ஆட்களாவது உங்களுக்கு தலைவர் இவ்வளோ கேவலமானவன்றது அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அவர் தைரியமாக பேசணும். இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை வரல, வந்தால் அரசாங்கம் இன்றைக்கி ஆக்ஷன் எடுக்கும், நடிகர் சங்கம் மற்ற இயக்கங்கள்லாம் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா பட்டுன்னு சொல்லிட்டார், உப்மா சினிமா எடுக்கிறவங்க ப்ரொடக்ஷனில் மட்டும்தான் நடக்குது, நாங்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது கிடையாதுன்னு சொன்னார். அதில் எல்லா தரப்புலையும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் உப்மா கம்பெனிங்கிறவங்களுக்கு எந்த விதமான வரைமுறையும் கிடையாது, அவங்களுக்கு அவங்க போதிய சினிமா அனுபவம் இருக்காது, அவங்களுக்கு எந்த பெருசாக பேக்ரவுண்ட் இருக்காது. ஏதோ ஒரு ஊரில் வந்து படம் எடுக்கிறோன்ற ஒரு பேரில் சில பேர் இதுக்காக படம் எடுக்க வரக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க, வருவாங்க ஒன்று மூணு மாதத்தில் கம்பெனியை மூடிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய மெயின் நோக்கமே இதாக தான் இருக்கும். சில பேர் சின்ன சின்ன ஆட்களாக வந்து படம் எடுத்து சாதிச்சு வெற்றி பெற்ற ஆட்களும் இருக்காங்க, தொழிலை முழுவதுமாக தொழிலாக பார்த்து. ரெண்டு பக்கமுமே இருக்குது, சின்ன உப்மா கம்பெனி தான் தப்பு பண்ணுது, பெரிய ஆட்கள் தப்பு பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தவறு செய்யக்கூடியவர்கள் எல்லா தளத்துலேயும் இருக்கிறாங்க.